தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபியின் தியாக வாழ்க்கையை நினைவு கூறும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளிலேயே பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். மேலும் உறவினர்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு இறைச்சியை பங்கிட்டுக் கொடுக்கின்றனர். இதனிடையே பக்ரீத் பண்டிகை கொண்டையொட்டி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார பிணைப்பை பக்ரீத் பண்டிகை வெளிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த பண்டிகை இரு நாடுகளிலும் அமைதியை வலுப்படுத்தும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.